புதுக்கோட்டை தேர் சாய்ந்த விவகாரம். அடைகட்டை போட்டவர் மீது வழக்கு பதிவு செய்தது குறித்து சட்டத்துறை அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் இப்படி பிரகதம்பாள் கோயில் தேரோட்டத்தின் போது தேர் கீழே சாய்ந்ததில் 8 பேர் காயமடைந்ததும் அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருவதும் அது குறித்து பரபரப்பு ஏற்பட்டதும் அனைவரும் அறிந்ததுதான். அதை அறிந்த தமிழக முதல்வர் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களை அனுப்பியிருந்தார். அவரும் நேரடியாக வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நிவாரண உதவி அளித்து மேற்கொண்டு விசாரணையும் செய்து சென்றிருந்தார். இருந்தபோதிலும் சரியான உண்மை என்ன என்பதை அறிய மண்ணின் மைந்தனான தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்களையும் அனுப்பியிருந்தார். அவரும் வந்து இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி நிவாரணமும் வழங்கினார். அப்போது அவருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதாராமு, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா, திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் கே செல்லப்பாண்டியன், எம் பாலு ஆகியோர் சென்று பார்வையிட்டு கூடுதல் சிகிச்சை பெறுவதற்கும் ஏற்பாடுகள் செய்தனர். அப்போது தேர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறுகையில், இது பற்றி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி ஆகி கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையில் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடத்திலும் இந்த புகாரை வாபஸ் வாங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த விபத்திற்கு யார் காரணம் என்பதை சரியாக விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்களிடத்தில் இருந்து தொடர்ந்து அரசுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். விரைவில் அது குறித்த அறிக்கை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்பட்ட தேர் விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அவர்களை புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு செல்லப்பாண்டியன் அவர்களும், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு டாக்டர் முத்துராஜா அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களை சிகிச்சை பெற்று வருபவர்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதன் பேரில் அவர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு கூடுதலான சிகிச்சைக்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்திட்டு வந்திருக்கிறோம். பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஓரளவு சிகிச்சைக்கு பின்பு நல்ல உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் தொடக்க விழா நடைபெற்று இன்றைக்கு 5வது சுற்று போட்டிகள் மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. 186 நாடுகளிலிருந்து வர இருக்கின்ற அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அவர்கள் பாதுகாப்பாகவும் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தின் முடிவு உபசரிக்கப்பட்டு அவர்கள் தினந்தோறும் தங்களுடைய சொந்த நாட்டில் இருப்பதை போல ஒரு அந்த ஒரு நிலைக்கு அனைவருக்கும் அந்த உபசரிப்பு மற்ற அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியானது மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது திருவாரூரில் பெரிய குடிங்கிற கிராமத்தில் 2011 ஒரு ONCC கிணறு அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்டப்போ அந்த கிணறு அமைத்தப்போ அந்த ONCC கிணற்றிலிருந்து அதிகமான வாயுக்கள் வெளியேற்றப்பட்டதனால் உடனடியாக அது மூடப்பட்டது. அதற்கப்புறம் அந்த ONCC கிணறு மூடுவதற்கு நவீன டெக்னாலஜி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இடையில் அது கைவிடப்பட்டதை கிணறாக அந்த பெரியகுடி ஆழ்குழாய் கிணறு அந்த ONCC வெள்ளானது மூடி வைத்திருந்தார்கள். தற்பொழுது அதற்கான அந்த எதிர்காலத்தில் 10 ஆச்சு அது போட்டு திருப்பி ஏதாச்சும் அதிலிருந்து ஏதாச்சும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில் ONCC நிறுவனமானது புதிய டெக்னாலஜியில்
அதை பெர்மனண்ட்டாக மூடுறதுக்கான நடவடிக்கை தான் மேற்கொண்டிருக்கு. அதை வந்து சம்பந்தப்பட்ட ஓஎன்சிசி நிறுவனத்திலிருந்து கருத்துக்களை பெற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த விவசாயிகள் இப்போ கிராம மக்களிடத்தில் இதற்கான புதிய கிணறு அமைப்பதற்கான வாய்ப்பில்லை, அதை வந்து பாதிப்பு இல்லாமல் அந்த கிணறை நவீன தொழில்நுட்பத்தை முன் பயன்படுத்தி பர்மனண்டாக மூடுறதுக்கான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் இதுக்கு வந்து புதிய கிணறு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்களை பாதுகாப்பதற்காக பர்மனண்டாக அந்த கிணறு மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எங்கே தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட இந்த டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த ஓராண்டு காலத்தில் எந்த ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு, அதாவது ஓஎன்சிசியாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்பதில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அதை தாண்டி டெல்டா மாவட்டத்தை தாண்டி மற்ற இடங்களில் அரியலூர், அதேபோல் கடலூர், இருக்கின்ற தூத்துக்குடி, இந்த ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் எந்த பகுதிகளும் அந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற மீத்தேன் திட்டங்களுக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ஒரு என்ன செய்யறோம் மக்கள்கிட்ட போய் கருத்து சொல்லணும், அதற்கான கருத்து கூட்டம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் அவங்களுக்கு மக்களுக்கு அந்த கூட்டம் நடத்தது என்ன கருத்து என்பது தெரியல. திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் என்னிடத்தில் சந்தித்தார். அவரிடத்திலே நான் இருக்கின்ற சூழ்நிலையை எடுத்து கூறினேன், அவரும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னால் எதிர்காலத்தில் மூடுறது வந்து அதில் வந்து 2011 அதிகமான கேஸ் வந்து வெளியேறதுனால திடீர்னு மூடிட்டாங்க. அது பர்மனண்டாக மூடுறதுக்கு நவீன தொழில்நுட்பம் வேணும் அப்படிங்கிறதா அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருவேளை 10 ஆண்டு கழிச்சு அது எக்ஸ்ப்ளோர் ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கின்ற உறுதியை உங்களிடத்தில் தெரிவித்து சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்காலிக பணியாளர் மீது அவர்களும் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலும், மாண்புமிகு தமிழக இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரவர்களிடத்திலும், மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் கலந்து பேசி உரிய நடவடிக்கை அதற்கான மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் வந்து உயர்ந்த மருத்துவ சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. அவங்கள் தேவைக்கேற்ப ஒருவேளை இந்த இன்னும் உயர் சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதுக்கான பணிகளும் மேற்கொண்டு வருகிறோம். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய உடல்நிலை இன்னும் முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற அந்த நிலைக்கு நாம் அதை கண்காணித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அப்படி அவரே வந்து உயர்ந்த மற்ற மருத்துவமனை கொண்டு செல்வதற்கு கூட வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில், நம்ம அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் என்று நமது மாண்புமிகு டாக்டர் அவர்களும் இங்கே இருக்கின்ற மருத்துவ நிபுணரும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்.